இப்போ வந்து ஒரு ஆறு வகையான ஜூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் 2 நிமிஷம் தாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான ஃப்ரூட்ஸ் சரி, வெஜிடபிள்ஸ் சரி, எவ்வளோ ஹார்டான வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, ஜூஸ் தனியாகவும் செக்கை தனியாகவும் இந்த மிஷினில் எடுக்கலாம். இதுதான் இந்த மிஷினுடைய ப்ளஸ் பாயிண்ட். யாலி சன், நம்ம ஓன் பிராண்டோடைய ஜூஸ் மேக்கர், எலக்ட்ரிக் ஜூஸ் மேக்கர். எந்த வெஜிடபிள்ஸ், ஹார்டான வெஜிடபிள்ஸ் சரி, ஃப்ரூட்ஸும் சரி போடலாம். சரி, இது மற்ற ஜூஸ் இருக்கு, இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து தோல் சீவி ஜூஸ் போட்டு வடிகட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இந்த ஜூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை மேலாப்பில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், ஜூஸ் தனியாகவும் இதில் செக்கை தனியாக வந்துடும். நான் ஒரு 3 கேரட் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு மிஷினில் இந்த அளவு குவான்டிட்டி கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பார்த்தீங்கன்னா வெறும் 3 கேரட், சின்ன கேரட் தான் போட்டேன். ஆல்மோஸ்ட் ஜூஸ் தனியாகவும் செக்கை தனியாகவும். செக்கை இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஷேவ் ஆயிடும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஃபுல் சர்ஜரிக்கல், அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பிளேடில் பண்ணது தான். இந்த வேஸ்டேஜ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் வெளியில் தூக்கி பண்ணுற அவசியம் இல்லை. இது வந்து செடிக்கு உரமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முள்ளங்கி அதே மாதிரி தான், இதை மட்டும் கட் பண்ணால் போதும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இதில் வந்து பழம் போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து குறுக்கு வாட்டில் லைட்டாக கட் பண்ணால் போகிற மாதிரி தான், ஜஸ்ட் உள்ளே போகிற மாதிரி. இந்த முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைக்கிறேங்க, ஒரே ஒரு முள்ளங்கி தான் போட்டேன். ரோஸ் மில்க் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே வந்து கேரட் போட்டனால அதனுடைய மிக்சிங் காம்பினேஷன் தான். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ரொம்ப ஹார்டானது, இது தேங்காய் சல்லோட ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் உடம்பில் வந்து ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க என்னென்னா டெய்லி இதனுடைய ஜூஸ் சாப்பிட்லாம். பட் வந்து மிக்சியில் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இதுவும் அதே மாதிரி தான், இதுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். இதே ஒரே ஒரு நான் பீட்ரூட் தான் போட போகிறேன். ஆக்சுவலி 2 கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு பீட்ரூட் தான் போட்டிருக்கேன். ஸோ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க டெய்லி இதை எடுத்துக்கிட்டாலே போதும். எந்த விதமான மெடிசன் நீங்கள் எடுக்கணும் அவசியமே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள் சார். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். தேங்காய் போய் மிக்சியில் அரைச்சி அது வடிகட்டி செக்கை தனியாக உது தனியாக எடுக்கணும். பட் இதில் அப்படி கிடையாது. நம்ம தேங்காய் வந்து ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு என்னடா அது, தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு போட்டிருக்கோம், 2 டிரா ஒரு ஸ்பூன் தான் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்டாக தெரியும், அதனுடைய சார் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 50 ml தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, நார்மலாக அந்த தண்ணியை வந்து மேலாப்பில் ஊற்றுனீங்கன்னா தேங்காய்க்கு மட்டும் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் அதை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 50 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா அது சார் தனியாகவும் செக்கை வந்து அதில் இருக்க ஃபுல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஜஸ்ட் ரொம்ப இது மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, முன்னாடி தக்காளி போட்டோம், இது பீட்ரூட் போட்டோம், கேரட் போட்டோம், முள்ளங்கி போட்டோம், அதனுடைய செக்கை எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதை எப்படி சார் வாஷ் பண்ணுறது? நிறைய பேர் ஜூஸர் வாங்கிடுவாங்க, பட் வாஷ் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இது என்ன பண்ணிங்கன்னா, ஸ்பீடாக தண்ணி போகுது பார்த்தீங்களா, வாஷ் பேசன், வாஷ் பேசனில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பக்கெட்டில் ஜஸ்ட் தண்ணி இந்த மாதிரி தொடச்சாலே போதுமா. இந்த வாஷ் பேசன் இல்லாதனால உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நார்மலாக தண்ணியில் இப்படி எடுத்து வச்சாலே போதும். ஒரு ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அது அப்படியே இது பண்ணிங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு வீட்டில் வந்து எங்கேயாவது நீங்கள் மரம் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த செடிக்கு நீங்கள் இதை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்தால் வந்துடும். எல்லாமே ஒரு செக்கை மட்டும்தான். இந்த மேல் பகுதி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மேலாப்பில் வச்சு எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது க்ளீன் ஆகிடுச்சு. அது மேலே வந்து புஷ் பண்ணக்கூடிய அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஜஸ்ட்டு வச்சு எடுத்தால் போதும். ஸோ இது வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேடும் சரி, மேலே இருக்கும் சரி, இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேலாப்பில் டஸ்ட்பினில் கொட்டுற மாதிரி தான். நிறைய பேர் இஞ்சி வந்து டீக்கெல்லாம் இஞ்சிலாம் யூஸ் பண்ணுவாங்க, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை போடுறப்ப திட்டத்திட்டா தெரியும்,
இது உங்களுக்கு இஞ்சி சாரோட இஞ்சியோடைய எல்லா மருத்துவ குணமும் டைரக்டா வேணும் கேட்டீங்கன்னா இதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஸோ இஞ்சிக்கும் இதே மாதிரி தான், தேங்காய்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி திட்டத்திட்டு அங்கே தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதில் இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ இஞ்சியை வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் டீ போடலாம், ஸோ பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே இதுதான். இதில் இருக்க விதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. பட் இதை தனித்தனியாக பிரிக்கவே முடியாது, உங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. இதோடைய ஜூஸ் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும் கேட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர ஜூஸ் போடுறதுக்கு டைம் ஆகாது. பாருங்கள் ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடு எல்லாமே வந்து இதில் தனித்தனியாக இருந்துடும். ஆனால் சீடு வந்து அடிப்படாது உங்களுக்கு, சீடு எல்லாம் தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் இருந்துச்சுன்னா எந்த வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி, ஈவன் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் போடுறப்ப கிரேப்ஸில் இருக்கிற விதை எல்லாமே தனியாக வந்துடும், அது அடிப்படாது உங்களுக்கு. ஸோ இது டைரெக்டாக மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுனால ஒரு வாரத்தில் வாங்குறவங்களுக்கு ஒரு 600 ரூபீஸ் வேல்யூபிளான ஒரு பிளேடு வந்து சர்ஜரிக்கல் பண்ணுற எஸ்எஸ் கிரேடு உள்ள பிளேடு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3990 ரூபா. இது நம்ம சேனல் பார்த்து வாங்குறவங்களுக்கு வெறும் 2490 ரூபா தான். த்ரூ இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு வாரத்தில் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபீஸ் வேல்யூபிளான ஒரு பிளேட். இந்த பிளேடே ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வரும், ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணால். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ யூஸ் பண்ண போகிறோம், குறைஞ்சது 5 வருஷம் வரும். அது போனாலும் இது தேஞ்சாலும் இன்னொரு பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.